இந்த காணொளி பதிவின் எழுத்து வடிவம் நம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான இணைப்பு கீழே கொடுத்திருக்கின்றோம். வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவுல நாம் பார்க்க போகும் குரல், மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். அதாவது காமம் மலரை விட மென்மை உடையதாகும். அந்த உண்மை அறிந்து அதன் நல்ல பயனை பெறக்கூடியவர் சிலரே. இனி வரும் சில நாட்களுக்கு காதல் மற்றும் காமம் பற்றிய அறிதலையும் புரிதலையும் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவைகள் காலத்தின் தேவையாக இருக்கின்றன. காதல் என்றால் என்ன, காமம் என்றால் என்ன, காதல் மற்றும் காமம் இரண்டிற்குமான வேறுபாடுகள் என்ன, இவைகளை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் கையாள்வது, நிகழ்கால சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இனி வரும் நாட்களில் நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். நம் வள்ளுவரின் திருக்குறள் இன்பத்துப்பால் இல்லாம நிறைவாகாது. வாழ்வில சார்ந்த நிறைய காரியங்களை இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கின்றோம். இனி வரும் நாட்களுக்கு மிக முக்கியமான காதல் மற்றும் காமத்தை பற்றிய அடிப்படை தகவல்களை நாம பார்க்கலாம். இந்த காரியங்கள் வழியா நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்த தெளிவு நிச்சயம் ஏற்படும். எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை மூடி வைக்கின்றோமோ, இல்லை கேட்க தயங்குகின்றோமோ, அந்த அளவிற்கு அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து பல பதிவுகளை நாம் பார்க்க போகின்றோம். நாம் காண்பதெல்லாம் காதலும் அல்ல, நாம் கேள்விப்பட்டதெல்லாம் காமமும் அல்ல என்பதை நம்முடைய தொடர் பதிவின் இறுதியில நாம ஒவ்வொருத்தரும் உணர்வோம். வள்ளுவர் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அறம், பொருள், இன்பம் இது மூன்று விஷயத்தை பற்றிய தெளிவை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் அடைகிறோமோ, அந்த அளவுக்கு மேன்மை பொருந்திய ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். காதல் மற்றும் காமத்தை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை முழுமையடையாது. அந்த இரண்டு வார்த்தைகளை சார்ந்த புரிதலை நமக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் நம் வள்ளுவர் 25 அதிகாரங்களை இயற்றியுள்ளார். அதாவது கிட்டத்தட்ட 250 பாடல்கள் கொடுத்திருக்கிறாரு. அவைகள் அனைத்துமே யாருக்காகவோ கொடுக்கப்பட்டவைகள் கிடையாது, நாம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்பட்டவை. அதுல தகையனும் குறுத்தல், பிரிவாற்றாமை, தனிப்படர் மிகுதி, காதர் சிறப்புரைத்தல், புணர்ச்சி மகிழ்தல், ஊடலு வகை, இப்படி எண்ணற்ற தலைப்பு கீழே நிறைய காரியங்களை நம்முடைய வள்ளுவர் நமக்காக போதிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளையும் உண்மைகளையும் நிகழ்காலத்திற்கு பொருந்துற மாதிரி நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர் பதிவின் வழியாக இவைகளை பற்றிய மேன்மைகள் உண்மைகளை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இவை இரண்டு காரியங்களையும் 2 நிமிடத்தில் பேசி முடிக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது. மிக நுட்பமா தெளிவா நாம விளங்கிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் பதிவு வழியா தான் நாம பார்த்தாகணும். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ குழப்பமோ இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அதற்கான தெளிவுகளை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். நம்முடைய அடுத்த பதிவுல காதல் மற்றும் காமத்தை சார்ந்த முதல் விஷயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றிகள்.